நான் இன்றைக்கி செய்ய போகிறது ஜவ்வரிசி கிச்சடி. இது வந்து சாபுதானான்னு நம்ம சொல்லலாம். இது வந்து என்னென்னா 5 hours வந்து நீங்கள் ஜவ்வரிசி வந்து சோக் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வந்து நல்லா வந்து ஊறும். அதுக்கப்புறம் நம்ம இதுக்கு வந்து என்னென்னா சீரகம், பச்சை மிளகாய் இதை போட்டு தாளிச்சுட்டு, இது கூட வந்து வேர்க்கடலை, அதாவது ஜவ்வரிசி எப்போவுமே வளவலன்னு இருக்குங்கிறதுனால அவலும் போட்டுக்கலாம், இல்லைனா வேர்க்கடலையும் நம்ம ஆட் பண்ணிக்கலாம். இப்போ எப்படி செய்கிறது இந்த வீடியோவில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். நான் இன்றைக்கி செய்ய போகிறது சாபுதானா கிச்சடி, அதாவது இது நம்ம ஜவ்வரிசின்னு சொல்லுவோம். இது 200 grams எடுத்திருக்கேன். அவல் வந்து 50 grams எடுத்திருக்கேன். இது வந்து தண்ணியில் சோக் பண்ணி வச்சுருக்கேன். ஏன்னா இது வந்து ஜவ்வரிசி வந்து வளவலன்னு இருக்கிறதுனால இதை வந்து கொஞ்சம் ஹெல்ப் பண்ண, கொஞ்சம் ட்ரை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக நான் அவல் எடுத்திருக்கேன். 50 grams வந்து கிரவுண்ட் நட், அதாவது வேர்க்கடலை எடுத்திருக்கேன். இதை வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தட்டிக்கலாம், இல்லைனா மிக்சியில் ஒரே ஒரு சுத்தலாம், அப்படி இல்லைன்னா கல் வச்சு நம்ம லைட்டாக தட்டிக்கலாம். கொஞ்சம் லைட்டாக வந்து பொடியாக இருந்தால் போதும். இதுக்கு வந்து 1 tablespoon ஆயிலும் 1 tablespoon ரீஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன். இதுலேயே மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன், கீயும் ரீஃபைண்ட் ஆயில் மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன். தேவையான அளவு உப்பு, கொஞ்சமாக மஞ்சத்தூள் போட்டுக்கலாம். இதுக்கு வந்து க்ரீன் சில்லி, அது பச்சை மிளகாய் வந்து சின்னதாக சாப் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்கிறதுக்கு சீரகம். இப்போ நம்ம ஃபஸ்ட் என்ன பண்ணணும்னா, இந்த ஜவ்வரிசி கூட வந்து நம்ம லைட்டாக சால்ட் போட்டு கொஞ்சமாக போட்டுட்டு தேவைங்கிற அளவுக்கு மட்டும் போட்டு மீதி வந்து நம்ம அப்புறம் போட்டுக்கலாம், லைட்டாக மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம். ஏன்னா இது வந்து என்னென்னா ஜவ்வரிசி வந்து நீங்கள் மினிமம் வந்து 2 hours இதுக்கு ஊற வைக்கணும், ஃபஸ்ட்டே ஊற வச்சிடணும். அவளுக்கு வந்து நம்ம 10 minutes இருந்தால் போதும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு கீ 1 tablespoon இதுலேயே இருக்கு. அதே மாதிரி ரீஃபைண்ட் ஆயிலும் நான் வச்சுருக்கேன், இதுலேயே இருக்கேன். காஞ்சிடுச்சு, சீரகம் போட்டுக்கலாம். சீரகம் நல்லா பொரியறப்பவே நம்ம வந்து ஃபஸ்ட்டு க்ரீன் சில்லி, பச்சை மிளகாயும் நம்ம போட்டு ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து சின்னதாக சாப் பண்ணிக்கணும். எண்ணெயில் வதக்கிறப்ப அந்த காரம் ஃபுல்லாக இது அப்படியே சாப்பிட்டாலும் ஒன்றும் தெரியாது நம்மளுக்கு, அதனால் நான் எண்ணெயில் போட்டு வதக்கிக்கிறேன். இப்போ பச்சை மிளகாய் நல்லா இதாகிடுச்சு, வதங்கிடுச்சு. இப்போ நம்ம வேர்க்கடலையும் ஓரளவுக்கு நான் நல்லா கல்லில் அப்படியே தட்டியிருக்கேன், இதையும் நல்லா ஃப்ரை பண்ணிக்கோங்க. இதுக்கு நான் கொஞ்சமாக சால்ட் போட்டுக்கிட்டேன். நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம அவலையும் போட்டுக்கலாம். மஞ்சத்தூளையும் போட்டுக்கலாம். நம்ம மஞ்சத்தூள் போட்டுட்டு நம்ம லைட்டாக அந்த இடத்துல எண்ணெய் ஊற்றிக்கலாம். பச்சை வசலாம் போடுவோம். நம்ம ஊற வச்சிருக்கிற ஜவ்வரிசியும் நம்ம கொட்டிக்கலாம். இது வந்து சிம்மில் வச்சுக்கணும், சைட் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அப்படியே அடி பிடிச்சிடும். இப்போ வந்து லைட்டாக நம்ம ஆயில் விட்டுக்கலாம். ஃபஸ்ட்டே ஃபுல்லாக ஊற்ற வேண்டாம். இந்த மாதிரி நல்லா ஃப்ரை பண்ணிட்டு இருக்கிறப்ப ஒரு பாதி வந்ததுக்கப்புறம் நம்ம இந்த மாதிரி ஊற்றோம்னா அதை வந்து அடிப்பிடிக்காமல் இருக்கும், அதே மாதிரி ஈஸியாக வெயில். இப்போ 5 minutes ரோஸ் பண்ணி வச்சுக்கலாம். இப்போ 5 minutes ஆயிடுச்சு, செக் பண்ணலாம். நல்லா வெந்துருச்சு, டிரான்ஸ்பரண்ட்டாக இருக்கு, அவ்வளோதான். இவ்வளோதான் ஆக்சுவலாக செய்கிறதுக்கு டைமு. ஒன்லி வந்து 20 minutesில் வந்து 20 minutes கூட தெரியுது, 15 minutesில் நம்ம வந்து இந்த சாபுதான கிச்சடி ரெடி பண்ணிடலாம். இப்போ ஆஃப் பண்ணிக்கலாம். நான் ஜவ்வரிசி கிச்சடி எப்படி செஞ்சேங்கிறத பார்த்தீங்க, கட்டாயம் உங்களுக்கு பிடிச்சிருக்கும். நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுடைய கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.